ஜனநாயகத்தின் குரல் வலையை தமிழக அரசு நெரித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போடுகிறார்கள். குண்டர் சட்டத்தை அமல்படுத்துவதோ குண்டர் சட்டத்தை இவ்வாறாக பயன்படுத்துவது என்பது மனித உரிமைக்கு மீறலாகும், அடிப்படை அரசியல் சாசன உரிமைகளுக்கு மீறல் என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். சவிதா வெர்சஸ் தெலுங்கானா வழக்கிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று கூட செய்தி வந்திருக்கிறது, அவர் திட்டமிட்டது செய்கிறார்கள். அதே போல மத்திய அரசு பாஜகவினுடைய திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துவதால் நடக்கிறது. இப்பொழுதும் கூட அவர்கள் அந்த மாட்டு விற்பனை குறித்து தடை கொண்டு வந்திருப்பது கூட அதை வரி கட்டுமானத்திற்கு கொண்டு வருவதற்கும் 5 விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதன் மூலமாக அதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி பிராய்லர் கோழி வளர்த்துவதை போல பண்ணையில் மாடுகள் வளர்த்தப்பட வேண்டுமோ அந்த திட்டத்திற்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது உலக வர்த்தக கழகத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக இந்த திட்டத்தை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கும் மாட்டை புனிதம் எடுக்கிறதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக இதை நாங்கள் அம்பலப்படுத்துவதால் தான் எங்கள் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்றும் கூட ஒரு கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வழக்குகளை நாங்கள் உறுதியாக ஜனநாயகம்